ஸோ ஹலோ எவ்ரிவன், திஸ் ரவி பிரசாத். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு போகிற சிம்போசியம் பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா என் காலேஜ் ஜூனியர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, லைக் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் போனால் எப்படி ஜெயிக்கிறீங்க, ஒரு காலேஜுக்கு சிம்போசியம் போனால் எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா நான் என் காலேஜோட 4 இயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த காம்படிஷனாக தான் போயிட்டு இருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனில் மட்டும் 150+ காம்படிஷன் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன், ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டெக்னிக்கல் சிம்போசியமில் போய் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஜெயிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளாக் மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ளாக் மாதிரி வராது, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அந்த சிம்போசியில் என்னெல்லாம் பண்ணுறேன்றத கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடுக்கு தான் போகிறேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். அங்கே என்னென்ன காம்படிஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க, நான் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ சிம்போசியம் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பெருசாக சிம்போசியம் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை, இந்த ஃபைல் மட்டும் தான். இந்த ஃபைல் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது, அஜய் லாக்கர், பிளேட்லெஸ் அண்ட் டபின். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து குதிரை கேம்பில் விட்டு ஜெயிக்க போகிறோமா, இன்னைக்கு விட்டு ஜெயிக்க போகிறோம். ஸோ வாங்க கிளம்பலாம். ஸோ சிம்போசியமோட ஃபர்ஸ்ட் ரூல் தான் ஆல்வேஸ் பி பங்க்சுவல். அப்போ தான் நம்ம எந்த காம்படிஷன் எந்த இம்பார்ட்டன் அனௌன்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்னோட பங்க்சுவாலிட்டிக்கு ஆல்வேஸ் ஒரு சப்போர்ட் இருந்தது என்னோட ஓல்டு பைக் ஹீரோ ஹோண்டா கிளாமர். இது வரைக்கும் ஒரு லக்கிச்சாமாவும் இருக்கு, பட் இன்னைக்கு டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜினோட கெப்பாசிட்டி மனசுல வச்சுட்டு நான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறது என்னோட நியூ பைக் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து 84 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ணும். ஃபியூவல் செக் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு, இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, இப்ப கிளம்ப வேண்டியது பாக்கி. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 hour later. அடுத்த ஸ்டாப் சிம்போசியமாக தான் இருந்திருக்கணும், பட் ஈரோடு சைடில் இது வரைக்கும் சிம்போசியமுக்காக மட்டும் ஒரு 7 தான் வந்திருப்பேன். அந்த டைமில் எப்பவுமே என் பிரேக்ஃபாஸ்ட் ரூட்டினாக இருந்தது இந்த ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்த பவன். ஸோ வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் திருப்பிடுச்சு. ஸோ ஃபைனலாக காலேஜ் ரீச் பண்ணியாச்சு. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எதிர்பார்த்தத விட ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. ஏரியாவும் நல்லா பெருசாக இருந்துச்சு, சைடில் கோயிலெலாம் கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நான் மார்க் பண்ணிருக்க சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்ல இருந்துச்சு. நல்ல வேலை நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எப்படி ராத்திரி கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு, பட் முன்னாடி நல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு டார்கெட் பண்ணி வச்சிருக்க சிம்போசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இசி சிம்போசியம் பிளஸ் இந்த ஐடி சிம்போசியம். ஸோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் நோக்கி தான் நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். சிம்போசியம்னா அதுக்கான கிரேஸ் எப்பவுமே வந்து தனியாக இருக்கும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு கொடியெல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா மாசா இருந்துச்சு. என்ன கோவிட் ப்ரோட்டோல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், ஏன்னா கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட சிம்போசியமோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் தனித்தனியா வந்து வச்சிருந்தாங்க. நான் அதுல ஈசி சிம்போசியமோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் குள்ள உட்காந்துட்டேன். என்ன முதல்ல பாக்குறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் முடிச்சேன்னா நான் முதல்ல போய் பேப்பர் பிரசன்டேஷன் ஹால்ல உட்காந்துட்டேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 முதல்ல ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதான் மொத்த காம்படிஷன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஈசி டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு நான் ஐடி டிபார்ட்மெண்ட் பேப்பர் ப்ரெசென்டேஷனுக்காக வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நல்லா பலமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வேற வழி இல்லை, என்னோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஐடி டிபார்ட்மெண்ட்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு லன்ச் அப்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஈசி டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வந்துச்சு, நீங்கள் தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க, ஸோ வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போய்க்கோங்க, இங்கே ப்ரைஸ் கொடுத்துட்டுருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்டரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அங்கே கிளம்பி போயாச்சு. ப்ரைஸ் வாங்கின கையோட லஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருந்த டெக் டிபேட்டுக்கு போயாச்சு. நான் முதல்ல நினைச்சா டெக் டிபேட்ல எல்லாம் யாரும் பெருசா வரமாட்டாங்க, சோ ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்தாங்க. வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டேலண்டடாவும் அமேசிங்காவும் பேசினாங்க. அதுலயும் எஸ்பெஷலி அந்த ஜட்ஜ் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க வெள்ள சட்டை போட்ட பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே டேலண்டடா பேசினான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் குடிச்சு அடிச்சு பிடிச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியாச்சு. ஸோ லாஸ்ட்லி ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்களோட ப்ரைஸஸ்லாம் அவங்க லேப்ல வச்சு கொடுக்குறதுக்கு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் அங்கே வந்து கேதர் பண்ணாங்க. பார்க்க ரொம்பவுமே கசகசந்தா இருந்துச்சு, பட் ஸ்டில் அந்த வெயிலுக்கு அந்த ஏசி காத்த கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரைஸ்ல எடுத்து வைக்கிறதுல ரொம்பவுமே பிஸியாக இருந்தாங்க. அதை அந்த ப்ரைஸஸ்லாம் பார்க்க ரொம்பவுமே அட்ராக்டிவாக எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் தெரியுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா காம்படிஷன்லேயும் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஆர்கனைசர்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்ல பேப்பர் பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளஸ் டெக் டிபேட்லேயே ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராஃபி மெடல் பிளஸ் வந்து 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் கொடுத்து ஒரு பார்ட்டிசிபென்ட் என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எந்த காம்படிஷனும் அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா காம்படிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டஃப் நல்லாவே கொடுத்தாங்க, ரொம்ப டேலண்டடாகவும் இருந்தாங்க. பட் ஸ்டில் நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சோம். ஒரு சிம்போசியம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பாண்ட் எடுத்துட்டு போவாங்க, சில பேர் நல்ல மெமரிஸ் எடுத்துட்டு போவாங்க. பட் நான் என்ன எடுத்துட்டு போவேன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்கள் கண்ணு முன்ன இருக்கிற இந்த விஷயங்களை தான் நான் எடுத்துட்டு போவேன். ஆப்வியஸ்லி த குட் விக்ட்ரிஸ். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எதுக்கு சிம்போசியம் வரேன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக மாதிரி தான். பட் அதுக்காக நான் வந்து எந்த ஒரு பாண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிரியேட் பண்ண மாட்டேன்னு நான் வந்து சொல்லலை. இந்த சிம்போசியம்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 4-5 குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஆக்சுவலி. பட் அல்டிமேட்டாக வந்து நான் வந்து மனநிறைவோட எப்போ போவேன்னா இந்த விஷயங்களை கொண்டு போகும்போது தான். ஸோ சிம்போசியம் முடிச்சனையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வழி பார்த்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அது பஸ்ல குறித்து ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த சிம்போசியம்ல நிறைய லேர்னிங்ஸ் கூட நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். நானும் வீட்டுக்கு போகும்போது தட் இஸ் லைக் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயினை பற்றி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்களை வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்போசியம் எனக்கு வந்து ஒரு குட் ஜேர்னியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இதோட மட்டும் நம்ம நிறுத்தி போகிறது இல்லை, ப்ளஸ் அடுத்த சிம்போசியம்ல இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சிம்போசியம் ரிட்டர்ன். ஒரு சிம்போசியம் போனால் நான் இதெல்லாம் தான் எப்போவுமே எல்லா சிம்போசியிலையும் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவேன். ஓவராலாக இந்த சிம்போசியம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் லைக் காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண விதம், காம்படிஷன்ஸில் ஜட்ஜஸ் பர்ஃபார்ம் பண்ண விதம், அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜென்யூனாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை, பட் வந்து ஜென்யூனாக கொடுத்தாங்க அவங்க ரிசல்ட்ஸ்லாம். செகண்ட் ப்ரைஸும் சரி, தேர்ட் ப்ரைஸும் சரி, அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோரோவர் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமேசிங்காக இருந்துச்சு. தட் இஸ் லைக் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ரூட் தெரியல, இல்லை ஒரு காம்படிஷன் எங்கே நடக்குதுன்னு தெரியலனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டு இது பண்ணாங்க. தட் இஸ் லைக் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிசிபென்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட் இஸ் லைக் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை கைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து ஏன் வந்தாலும் பண்ணாமல் ரொம்பவுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஓவராலாக இது வரைக்கும் நான் வந்து அட்டன் பண்ண சிம்போசியம் எல்லா சிம்போசியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மொக்க சிம்போசியம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த சிம்போசியம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிம்போசியம் ஐ ஹவ் அட்டெண்டட். ஸோ ஃபியூச்சரில் இதே மாதிரி நிறைய சிம்போசியம் போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி, நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் எடுத்துருக்கும், நீ பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து இன்னும் இதில் வரவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆப்வியஸ்லி இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேமரா வந்து சுத்தமாக பிடிக்க தெரியாது. தட் இஸ் லைக் எனக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது. ப்ளஸ் வந்து கூட யார் வேணாலும் நானாக தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. தட் இஸ் லைக் வந்து மொபைல் ஃபோனை வந்து அங்கே இங்கேன்னு வந்து தேவையில்லாமல் எடுக்க விடலை ஃபர்ஸ்ட் திங் வந்து. அண்ட் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது யார் எடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் கேட்டபோது. ஸோ அதனால் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்டு சில இடத்துல எனக்கே வந்து கொஞ்சம் ஹெசிடேட்டடாக இருந்துச்சு, இங்கே எடுத்தால் வந்து பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்களா, இல்லை அவங்கள ஷூட் பண்ணுறேன்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களை இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ அப்கமிங் இதில் நான் நல்லா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணி இன்னும் பெட்டரான வீடியோ நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். பட் இதில் உங்களுக்கு ஓவராலாக சிம்போசியம் போகாதவங்களுக்கு போனால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதில் ஏதாவது டவுட்டு, நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு நான் எப்படி ஜெயிச்சேன்றது, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஜெயிக்கணும்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தேவைன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி எந்த வீடியோ எந்த ஈவெண்ட் போனாலும் நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பீங்க. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.